ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் ஆஸ்பர். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னா, ஒரு செக்ஷுவல் அசால்ட் நியூஸை கிருஷ்ணாபுரம் கிட்டே நடந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த நியூஸ் என்ன, தென் அது ரிலேட்டட் கேசஸ் என்னென்னலாம் ஃபைலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிருஷ்ணாபுரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபேமிலி, அவங்களோட பையன் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்காக சண்டே ஈவினிங் வந்து வெளியில் விளாண்டுட்டு இருந்திருக்கான். ரொம்ப நேரமாகி வீட்டு வரல, ஈவினிங் 6 o'clock தாண்டது வீட்டுக்கு வரல. அவங்க பேரண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணியிருக்காங்கன்னா, சரி ஓகே, பையன் வீட்டு பக்கத்தில் விளாண்டுட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லேட் நைட் ஆகுது, வீட்டுக்கு வரல. வீட்டில் இருக்கவங்க பயந்து போய் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பையன் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ்க்கு அடுத்து இன்னொரு நியூஸ் அது என்னதுன்னா, அன்யூஸ்டு வாட்டர் டேங்க் ஒன்று இருந்திருக்கு, அதில் ஒரு பாடி ஃபோன் பண்ணதான் அவங்க சொல்கிறாங்க. உடனே பேரண்ட்ஸ்லாம் போய் பார்க்குறாங்க, பார்த்தா இவங்க பையனோட பாடி தான். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அப்போ தான் இவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை யார் பண்ணியிருப்பான்ட்டு. ஒரு 18 வயசு பையன், அந்த பையன் நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு கோழி பண்ணையில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அவன் தான் இந்த செக்ஷுவல் அசால்ட் பண்ணதான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த பையன் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து பழக ஆரம்பிச்சிருக்கான். இந்த 18 வயசு பையன், இவன் வந்து ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட். ஸோ இதனால் நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு போல்ட்ரி ஃபார்ம், ஒரு கோழி பண்ணையில் போய் இவன் ஜாயின் பண்ணியிருக்கான் வேலைக்கு. இந்த சின்ன பையன் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து பழக ஆரம்பிச்சிருக்கான், விளாட ஆரம்பிச்சிருக்கான். சண்டே ஈவினிங்கும் இந்த பையன் கூட தான் விளாண்டுருக்கான். தென் இவனே வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு நியர்பையில் செக்ஷுவல் அசால்ட் பண்ணி சாப்பிடிச்சிருக்கான். ஸோ இப்படி தான் வந்து ரிப்போர்ட் க்ளோஸ் ஆகுது. பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து ஒருத்தனால் பண்ணியிருக்க முடியாது, இன்னும் கண்டிப்பாக ஒரு பெரிய கேங்கே இருந்திருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அந்த அதை மீறி ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஏண்டு ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் திங்காக வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து யாரோ ஒருத்தர் வெளியால் ஒருத்தன் வந்து கடைச்சிட்டு போயோ, வெளியால் ஒருத்தன் போயிட்டு தான் செக்ஷுவல் அசால்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற கன்சிடரேஷன் கிடையாது. நமக்கு ரொம்ப க்ளோஸ்டு பர்சன்ஸ் தான் ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய செக்ஷுவல் அசால்ட்ஸில் வந்து இது பண்ணுறாங்க. ஃப்ரெண்டு மாதிரி வந்து பழகிறது, தெரிஞ்சவங்க மாதிரி வந்து பழகிறது, சொந்தக்காரங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செக்ஷுவல் அசால்ட்ஸ் மிஸ்பிஹேவிக்கு ஃபஸ்ட்டு திங்கை யார் க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா, அந்த க்ளோஸ் திங் நமக்கு தெரிஞ்ச முகமாக தான் இருக்கும். குழந்தைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக வளர்க்க வேண்டியது இருக்குது. இவங்க தெரிஞ்சவங்க நம்ம ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட விட்டுட்டு விடுவோம், பட் அவங்க மூலமாக தான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டே அவங்களுக்கு ஹேப்பன் ஆகுது. ஸோ மேக் ஷூர் தட் நம்ம அதை ஃபஸ்ட் தடுக்க ஆரம்பிப்போம். டே ஒன்லேயே நம்ம எதுவும் பண்ண முடியாது, பட் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்ம வந்து தடுக்க வேண்டியது சூழல் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கும்னு பார்த்தா, அது இந்த மாதிரி நியூஸ்லாம் பெருசாக நமக்கு வந்ததில் பெருசாக எதுவுமே ஹேப்பன் ஆகலை, பெருசாக எதுவும் நடக்கலன்னு கூட சொல்லலாம். பட் இப்போ கிராஜுவலாக இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு லெவலில் இது ரொம்பவே அதிகபட்சமாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வீட்டு குழந்தைங்கள நம்ம தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. என்ன தான் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும், என்ன தான் ரொம்ப பழங்கினவங்க இருந்தாலும், குறிப்பிட்ட டைம்குள்ளே மேக் ஷூர் தட் ஓகே அங்கே விளாடணும், போனியோ ஒன் ஹவர் விளாண்டியா வந்துடு. இஃப் அந்த குழந்தை வந்து ஒரு இன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆயிடுச்சுன்னா, மேக் ஷூர் தான் திருப்பி ப்ரெஷர் பண்ணியா தெரிஞ்சவங்க தானே போய் விளாட வேண்டியதுனே அப்படின்னு ப்ரெஷர் பண்ண வேண்டாம். அந்த குழந்தைக்கு மட்டும் தான் தெரியும் வாட்ஸ் ஹேப்பனிங்ன்ட்டு. அந்த குழந்தைக்கு இது வெளியே சொல்லலாமா வேணாமா, சொன்னால் தப்பாக நினச்சாலும் இல்லை சொன்னால் அடிப்பாங்களா, அதனால் ஒரு மனநிலையில அந்த பிள்ளை வந்து சொல்லாது. பட் அந்த பிள்ளை வந்து உண்மை ஸ்டக்காக நிற்கும். அப்பயும் நம்ம கிராஜுவலாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஓகே நீ கம்ஃபர்டபுள் இல்லையா, டோன்ட் டூ தட். அவ்வளோதான் சிம்பிளாக, அந்த ஒரு வேர்டே அந்த பிள்ளைக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துரும், அடுத்து அந்த பிள்ளை நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆகுது. இப்படி நம்ம மேக்ஸிமம் திங்கை நம்மளால் தடுக்க முடியும். ரொம்ப க்ளோஸ் பர்சன்ஸ்னு ரொம்பவே நம்ப வேண்டாம். அண்ட் நம்ம குழந்தை ஏதோ ஒரு விஷயத்தில் கம்ஃபர்டபுள்னா நெக்ஸ்ட் லெவலில் அந்த குழந்தையை மூவ் பண்ண வேண்டாம். தென் செகண்ட் திங், இதில் லீகல் டேர்ம்ஸ் எதுலாம் கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, போஸ்கோ ஆக்ட் செக்ஷன் 5 and 6 வந்து கவர் ஆயிருக்கு. 5 வந்து பார்த்தீங்கன்னா, சைல்டோட ஐடென்டிட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும். இதுதான் இந்த சைல்டு, இந்த சைல்டுக்கு இந்த வயசாக இருந்துச்சு, இந்த வீட்டில் தான் இருந்துச்சு, இவங்களோட பொருள் தான், அது மாதிரி எதுவுமே வந்து ஐடென்டிட்டி வந்து ரிவீல் ஆகுது. அன்லஸ் இட்ஸ் எ ஸ்பெஷல் கோர்ட், அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து அந்த சைல்டோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பெஷல் கோர்ட்டில் மட்டும் சொல்லலாம். மித்தபடி இந்த சைல்டோட ஐடென்டிட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும். இது போஸ்கோ ஆக்டோட செக்ஷன் 5. செக்ஷன் 6 பார்த்தீங்கன்னா, இதனுடைய பனிஷ்மெண்ட்டு மினிமம் 20 இயர்ஸ் ஆஃப் ஜெயில் சென்டென்ஸ் வந்து இந்த ஆக்டில் கவர் ஆகுது. ஸோ போஸ்கோ ஆக்ட் 5 and 6 கவர் ஆகுது. 5 வந்து சைல்டுஹுட் ஐடென்டிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறது, செக்ஷன் 6 வந்து மினிமம் 20 இயர்ஸ் ஆஃப் ஜெயில், இது ரெண்டுமே கவர் ஆகுது. இதை தவிர்த்து ஐபிசி செக்ஷன் 201 கவர் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஃபார் ஹைடிங் த எவிடன்ஸ். இந்த நியூஸை பற்றின உங்களோட வியூ, தென் இதை வந்து சைக்காலஜிக்கல் எப்படி டேக்கிள் பண்ணலாம், தென் பர்டிகுலர் ஃபேமிலி வந்து எப்படி திங்க் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற உங்களோட வியூவை வந்து கமெண்ட்ஸ் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.